உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இப்ப நீங்க மும்மொழிக்குழு எதிர்ப்பதன் காரணமாக வடமாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மாணவர்கள் தமிழ் படிப்பதற்கான வாய்ப்பையும் தட்டி பறிக்கிறீங்கன்னு சொல்றாங்க. சமஸ்கிருத மொழியை வெறுக்கிறீங்களா, சமஸ்கிருத திணிப்பை வெறுக்கிறீங்களா? திணிப்பு, அதாவது சமஸ்கிருதம் ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ். தேவைக்கு தான் பண்ணா உள்ளூர்ல வந்து நான் கார்பரேஷன்ல வேலை செய்ய போறேன், முனிசிபாலிட்டியில வேலை செய்ய போறேன். எனக்கு எதுக்கு மூணு மொழி? முனிசிபாலிட்டியில வேலை செய்யணும், தமிழ் ஒழுங்கா தெரிஞ்சா போதும். சமஸ்கிருதம் சொல்லி கொடுக்கறதுக்கு 1000 இடம் இருக்கு. பிரைவேட் ஸ்கூல் பிரைவேட்ல தனியே ஏகப்பட்ட இல்ல, அதான் அதுல காசு கொடுத்து படிக்கணும். ஐயா, அரசு பள்ளிகள் எல்லாம் இலவசமா கத்து கொடுக்க போறாங்க, அந்த வாய்ப்பு நீங்க தட்டி பறிக்கிறீங்களா? டாக்டர் பையன் டாக்டர் ஆவான், வக்கீல் பையன் வக்கீல் ஆவான். ஆனா மலை அல்ற பையன் என் மலர்ந்து அல்றமா? அவன் வேணாம் ஐயா, என் பையன் வேற தொழிலுக்கு போகணும்னா அதுக்கு அதுக்காக தான் பள்ளிக்கூடத்துக்கே வரான். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டு ஒரு மாநிலமா நினைக்கிறதே வந்து இந்தியாவினுடைய அரசாங்கங்களுடைய பிழை. தமிழ்நாடு இந்தியாவுடைய மாநிலம் அல்ல, இந்தியாவுடைய தாய். மீதியெல்லாம் மீதி மாநிலம்லாம் இந்தியாவினுடைய பிள்ளைகள். தமிழில் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணல் பகுதியில் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திரைப்பட இயக்குனர் மரியாதைக்குரிய திரு சேகரன் இருக்கிறார். வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். ஏன் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. சமீபத்தில் சமூகம் சார்ந்த கருத்துக்களையும் நீங்கள் பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்கிறீங்க. அந்த வகையில் இப்போது பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, புதிய கல்விக் கொள்கை 2020 அப்படிங்கிறது தான். இந்த புதிய கல்விக் கொள்கையை திரைப்படம் சார்ந்து இருக்கக்கூடிய நடிகர்களாக இருக்கக்கூடிய குறிப்பா சிவகுமாரின் மகன்களான கார்த்தி மற்றும் சூர்யா போன்றவரும் கூட கடுமையாக எதிர்த்திருக்கிறாங்க, ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். அதே போல அதே திரைத்துறையில் இருக்கக்கூடிய நீங்களும் இதை வந்து எதிர்ப்பதாக ஒரு சில செய்திகள் கேள்விப்பட்டோம். நீங்க இந்த கல்விக் கொள்கையை எப்படி பாக்குறீங்க, ஏன் எதிர்க்கிறீங்க? கல்வியை வந்து நம்ம எதிர்க்கல, கல்வி எல்லா மனிதனுக்கும் தேவை. நிச்சயமா, நான் திருவள்ளுவரை வந்து என்னுடைய குருநாதரா நினைக்கிறேன். என்னுடைய திரைப்பட நிறுவனத்துக்கு பேரு திருவள்ளுவர் கலைக்கூடம் தான். ஆமாம், ஏன்னா கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து திருக்குறள் எழுதியிருக்காரு. ஆனால் அந்த கல்வி எத்தேகதா இருக்கணுன்றதுல ஒரு மாறுபட்ட கொள்கை. பிள்ளைகள்லாம் படிக்கணும், அதுக்கு வந்து விஞ்ஞான அறிவு, கணக்கு, மருத்துவம், ஒரு பண்பாட்டு கல்வி, நீதி, இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். நிச்சயமா, கல்வினாவே குழந்தைங்களுக்கு வந்து பண்பாட்டு கல்வி, நீதி நெறி, ஒழுக்கமாக எப்படி வாழறது, ரெஸ்பெக்ட் எப்படி பெரியவங்க கிட்ட மற்றவங்கிட்டலாம் நடந்துக்கிறது, சமுதாயத்தில் எப்படி பண்பாடோடு நடந்துக்கிறது, இதுதான் அந்த காலத்தில் இருந்தது. நீதி நெறி கல்வினே இருந்துச்சு. ஆமாம், நீதி போதனை அதெல்லாம் தூக்கிட்டாங்க. ஒரு மனிதனுக்கு இருக்கிற கொஞ்சம் அவகாசத்தில் வருஷத்தில் அவன் தாய்மொழி படிக்கணும், அப்புறம் இரண்டாவது மொழி ஆங்கிலத்தை படிக்கணும், அப்புறம் மூணாவது மொழியை அவனை படிக்கணும்னா மொழி படிக்கிறதுலேயே அவன் ஆயுசு முடிய போயிடும். இல்லையே, அந்த மூன்றாவது மொழி அப்படிங்கிறது கூட ஒரு விருப்பப்படம் தானே, உங்களை கட்டாயப்படுத்தவே இல்லையே. விருப்பம் இருந்தால் படிங்க தானே சொல்கிறாங்க, உங்களுக்கு என்ன சிக்கல் அதில் இருக்குன்னு கேட்குறாங்க. வீட்டுக்கு முன்னாடி சாராய கொடுக்கணும் இந்த வச்சுட்டு, விருப்பம் உள்ளவன் போய் சாராய கடைக்கு போனால் போதும் அப்படின்னா எவனும் சும்மா இருக்க மாட்டான், உடனே அதில் இது பக்கத்தில் தான் இருக்குது, குடிச்சு பார்க்கலாம் தான் போவான். இது மூணாவது மொழின்னு ஒன்று வச்சுட்டு அதில் இந்தியை படிக்க ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க, வாய்ப்பு கொடுக்குறோம். பிடிக்கும் போது என்ன ஆகுனாக்கா, ஒன்று இந்த மூணாவது மொழி ஒன்று தேவை. ஓகே, அது எப்போன்னா ஸ்பெஷலைஸ் பண்ணி ஒரு மேல் படிப்புக்கெல்லாம் போகும்போது மூணாவதாக ஒரு மொழியை விருப்பப்பட்டவங்க, அது மொழியை மட்டும் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்க இருக்காங்களே. ஆமாம், பன்மொழி புலவர் ஆகணும், நான் ஃப்ரான்ஸுக்கு போகணும்னு நினைக்கிறேன், வெளிநாட்டில் போய் நான் வந்து வேலை செய்யணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரு ஆங்கிலமோ ஒரு ஃப்ரான்ஸோ ஃப்ரான்ஸு ஜெர்மன் ஜெர்மன் ஏதோ ஒன்று வேணும்னு நினச்சா பரவாயில்ல. யாரோ ரெண்டு பேருக்கு வந்து வெளியூருக்கு போகிறதுக்கு 98 பேர் ஒன்று சேர்ந்து வெளிநாட்டு மொழிகளை படிக்கணும்னு அவசியம் இல்லை. அதே போல் இந்தியாவில் கூட இந்தின்றது வந்து இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய மொழி அல்ல, அது ஒரு ரெண்டு மூணு மாநிலத்தில் இருக்கிற ஒரு மொழி. இப்போ தமிழ்நாட்டில் கூட தமிழ் இங்கே இருக்குது. இல்லைனா இந்திய அளவில் பார்க்கும்போது இந்தியை கொஞ்சம் பெரும்பாலான மக்கள் பேச தானே செய்கிறாங்க. ஏன் அதை நீங்கள் இந்தியை வந்து ஒரு மொழியாக பார்க்காம ஏன் அதை வந்து அது மேலே ஒரு வெறுப்பை காட்டுறீங்க? வெறுப்பே கிடையாது. ஏன்னா நம்ம இந்தியாவில் வந்து தொடர்புக்கு ஒரு ஆங்கிலம் போதும், தமிழர்களுக்கு பொறுத்த வரைக்கும் தொடர்புக்கு ஒரு ஆங்கிலம் போதும். சரி, ஏன் அது ஆங்கிலத்தை வச்சுக்கிறோம்னா, இந்தியாவில் ஆங்கிலத்தை
பயன்படுத்துகிற மாநிலங்கள் நிறைய இருக்காங்க. ரெண்டாவது உலக லெவலில் வந்து நம்ம தொடர்பு பண்ணணும். தமிழர்கள் வந்து குறிப்பாக வந்து மற்ற மாநிலத்தை விட தமிழர்கள் வந்து உலகத்தில் வந்து ஒரு 80 நாடுகளில் இருக்காங்க. நிச்சயமாக. அப்போ அந்த உலகத்தில் நம்ம தமிழர்கள் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வெளி உலகத்துக்கு அதிகமாக போக வேண்டிய கட்டாயம் வரும். அப்போ நம்ம ஒரு ஒரு உலக லாங்குவேஜ் வேணும். அப்போ இந்த உலக தொடர்புக்கு குறிப்பாக வந்து விஞ்ஞானம்லாம் வந்து ஈரோப் போன்ற கண்டிகளில் தான் வந்து வெளிநாடுகளில் தான் வந்து விஞ்ஞான வளர்ச்சி இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு மேல் படிப்புக்காக வெளிநாட்டில் போய் படிக்க எல்லாத்துக்குமே ஆங்கிலம் தேவை. அப்போ அந்த ஆங்கிலம் ஒன்று இருந்தால் நாம் வெளிநாட்டுக்கும் போயிடலாம், இந்தியா பூரா தொடர்பையும் வச்சுக்கலாம். தாய்மொழி தமிழை நம்ம தரவாக படிக்கலாம். இந்த ரெண்டு போதுமானது தமிழர்களுக்கு பொறுத்த வரைக்கும். இல்லை, நீங்கள் வந்து தமிழ்நாடுன்னு சுருக்கி பார்க்குறீங்க. இப்போ உதாரணத்திற்கு வட இந்திய மாநிலங்களில் இந்த மூன்று மொழி வாய்ப்பை கொடுப்பதனால தமிழில் இருக்கக்கூடிய செவ்விலக்கியங்கள், தமிழில் இருக்கக்கூடிய திருக்குறள் போன்ற விஷயங்களை வட மாநில மக்கள் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இதில் இருக்குது. இப்போ நீங்கள் மும்மொழிக்குள்ள எதிர்ப்பதன் காரணமாக வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மாணவர்கள் தமிழ் படிப்பதற்கான வாய்ப்பையும் தட்டி பறிக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் வந்து சமஸ்கிருதம் நிறைய பேர் படிக்கலன்னு சொல்கிறீங்க? படிக்கிறாங்க. அது யாரெல்லாம் படிக்கிறாங்கன்னா, ஒரு டிகிரி லெவலுக்கு மேலே போகிறவங்க, நாம் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி, ஒரு ஆய்வு இந்த மாதிரி போகிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சமஸ்கிருதம் விரும்பி படிக்கிறாங்க. சரி, திணிக்காமே படிக்கிறாங்க. தேவை வரும்போது அது படிக்க போகிறாங்க. தமிழ் தேவைன்னு அவங்க நினச்சாங்கன்னா படிச்சுட்டு போகிறாங்க. இப்படி விட்டுருங்க. ஆனால் அதை சட்டத்தில் கொண்டு வரக்கூடாது. இல்லை, அதில் வந்து கட்டாயமே இல்லைங்க. இங்கேயுமே வந்து கட்டாயப்படுத்தி சொல்லலை. விருப்பம் இருந்துச்சுன்னா மூன்றாவது மொழி எடுத்துக்கோங்க, இல்லையா வேண்டாம். நீங்கள் சொல்லவே வேண்டாமே. நான் என்ன சொல்கிறேன், இதுதானே இவ்வளோ செஞ்சுட்டு இருக்காங்க நாட்டில். அது சொல்லும்பொழுது, அரசாங்கம் ஒன்று சொல்லும்பொழுது என்ன ஆகுனாக்கா, அது வந்து இது படித்தாதான் வருங்காலத்தில் வேலை கிடைக்கும் போல தெரியுது, மத்திய அரசுங்க இல்லைன்னா நம்மளை வேணாம் நினைக்குவாங்க, வருங்காலத்தில் இந்தி கட்டாயமாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பயந்துக்கிட்டு எல்லாம் என்ன பண்ணு தெரியுமா, வழி போய் இன்னொரு மூணாவது லாங்குவேஜ் போய் மாறுமான்னு படித்து அவன் டெக்னிக்கலாக பெரிய ஆளாக வரவன், சயின்டிஃபிக்காக பெரிய ஆளாக வரவன், இதெல்லாம் போய் அவன் வெறும் மொழி பண்டிதனாக இருப்பான். மூணு மொழி தெரியும் சார், ஆனால் எனக்கு வேறு எதுவுமே தெரியாது சார் அப்படின்ற மாதிரி ஆகிடும். இல்லை, இப்போ உதாரணத்துக்கு அந்த இன்னொரு மொழியை தெரிஞ்சுக்கணும்னு, இப்போது நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், ஒரு குடும்பத்தில் ஒரு பெற்றோர் இருக்காங்க, ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை வந்து தமிழ் கற்றுக்கொள்கிறது, ஆங்கிலம் கற்றுக்கொள்கிறது, இன்னொரு இந்திய மொழியை என் குழந்தை கற்றுக்கணும்னு நான் விருப்பப்படுறேன்னு அவங்க விருப்பப்படுறாங்க, அந்த குழந்தையும் விருப்பப்படுதுன்னு வச்சுப்போமே, அந்த குழந்தையினுடைய விருப்பத்துக்கு நீங்கள் தடைப்படுற மாதிரி இல்லையா? நிச்சயமாக எந்த குழந்தையுமே வந்து ஒரே ஒரு மொழி தான் எதிர்பார்ப்போம். ஒரு மொழியில் படித்து தான் பெரிய ஆளாக முடியும். உதாரணத்துக்கு சைனா சொல்கிறேன், உலகத்தில் வல்லரசில் ஒரு ஆளாக இருக்கும். அங்கே இருக்கிறவங்கள 90% பேருக்கு ஒரே மொழி தான் தெரியும், மாண்ட்ரின் தான். சைன மொழி மட்டும்தான் தெரியும். 10 விழுக்காடு மட்டும்தான், அதுவும் வெளிநாடு தொடர்புகளை ஏற்படுத்திக்கணும்னு ஆசைப்படுறவங்க மட்டும்தான் சைனீஸ் படிக்கிறாங்க. ஆனால் அங்கே வல்லரசு ஆகிட்டாங்கள, நம்ம பல மொழியை வச்சுக்கிட்டு உருட்டிக்கிட்டு கிடக்கலாம். ரெண்டாவது வந்து திணிப்பு இருக்கக்கூடாது. டெல்லியில் இருக்கிறவங்க சொல்லியாக வந்து சமஸ்கிருத நம்ம பல்கலைக்கழகங்களில் சமஸ்கிருத பாடம் வச்சுருக்கிறாங்க, அப்படி கிடையாது. மேல் படிப்புக்கு போகிறவங்க கண்டிப்பாக வந்து சமஸ்கிருத படிப்பான், ஃபாரின் லாங்குவேஜ் ஏதாவது ஒன்று படிப்பான், அதை தவிர்க்க முடியாது. சமஸ்கிருத மொழியை வெறுக்கிறீங்களா, சமஸ்கிருத திணிப்பை வெறுக்கிறீங்களா? திணிப்பை. அதாவது சமஸ்கிருதம் ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ், இந்தியாவில் தமிழ் ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ், ஓகே, சமஸ்கிருதம், ஓகே, இது ரெண்டும் வந்து தொன்மையான லாங்குவேஜ். அதில் தமிழ் தான் வந்து ரொம்ப தொன்மையானது. தமிழில் இருந்து மிக்ஸ் ஆகி வந்தது தான் வந்து எது, சமஸ்கிருதம். பட் சமஸ்கிருதத்துக்கு தமிழுக்கு என்ன வித்தியாசம்னாக்கா, தமிழ் மொழியில் வந்து மக்கள் மத்தியில் இருக்கு, அன்றாட பேச்சு மொழியா, அதே நேரத்தில் பாடமொழியாகவும் இருக்குது. சமஸ்கிருதம் வந்து சாதாரண பாடமொழியாக இல்லை, மக்கள் பேச்சு மொழியில் இல்லை, பேச்சு வழக்கிலும் இல்லை, அந்த மொழி எதுவும் இல்லை. அது ஏதோ ஒரு பெரிய ரிஷிகள் முனிவர்கள் பேசுகிற மொழியாக இருக்குது. அது வந்து அது மேல் மட்டத்தில் ஒரு ஆராய்ச்சி லெவலுக்கு போகிறவங்களுக்கு மட்டும்தான் அது தேவை. ஓகே, அது தானே நீ சொல்லலைன்னா கூட எடுத்துக்குவாங்க. வெளிநாட்டில் கூட சமஸ்கிருதம் படிக்கிறாங்க தெரியுங்களா, பல்கலைக்கழகங்களில். ஏன்னா அது தேவைன்னா அது படிக்க போகிறான். அதனால் எல்லா மொழியும் ஒருத்தன் தெரிஞ்சிருக்குன்னு அவசியப்படுது. மொழி என்பது ஒரு பரிமாற்றம், தேவைக்கு தகுந்த மாதிரி. உள்ளூரில் வந்து நான் கார்பரேஷனில் வேலை செய்ய போகிறேன், முனிசிபாலிட்டியில் வேலை செய்ய போகிறேன், எனக்கு எதுக்கு மூணு மொழி? முனிசிபாலிட்டியில் வேலை செய்யணும், தமிழ் ஒழுங்காக தெரிஞ்சால் போதும் சார். உதாரணத்துக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் பிறந்த ஒரு ஒரு மகன் வந்து சமஸ்கிருதம் அவனுக்கு தெரியல, அவன் பள்ளிகளை தான் வாய்ப்பு கிடைக்குதுன்னு சமஸ்கிருதத்தை படிச்சுட்டு ஒரு குருக்களாகவோ ஒரு ஒரு கோயிலில் வேலை செய்யணும் விருப்பப்படுறான், அப்போ சமஸ்கிருதத்தை எங்கே போய் கற்றுப்பான்? சமஸ்கிருதம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு 1000 இடம் இருக்கு, பிரைவேட் ஸ்கூல், பிரைவேட்ல தனியே ஏகப்பட்ட. அதான் அதுல காசு கொடுத்து படிக்கணுங்க ஐயா, அரசு பள்ளிகள்லாம் இலவசமா கத்து கொடுக்க போறாங்க, அந்த வாய்ப்பு நீங்க தட்டி பறிக்கிறீங்களா? வாய்ப்பு நல்ல, அது தேவையா இருக்குதா, அதுக்கு தனியே ஒரு 2 இடம் 3 இடம் இருக்கு. சமஸ்கிருதம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஏகப்பட்ட இடம் இருக்கு, ஃப்ரீயாவே இருக்கு.
இந்தி சொல்லி கொடுக்கறது கூட சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சில ஃப்ரீயா தான் இந்திய பிரச்சார சபா இருக்கு இருக்கு அது போதும் அது திணிக்கிறது என்பது என்னன்னா ஒரு மொழியை நீ திணிச்சு ஆதிக்கத்தை காமிக்கிறேன் மொழி திணிப்பு தான் சொல்ல வரீங்க திணிப்பு இது சுருக்கமா சொன்னால் இப்ப இந்த மும்மொழி கல்வி திட்டம் படிச்சு பார்த்தேன் அது எப்படி இருக்குன்னா ரெண்டு விஷயம் அதுல வந்து தவறா இருக்கு ஒன்னு வந்து இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணிக்கிறது பசங்களுக்கு அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க இந்தியாவை பூரா இந்தி அண்டு சமஸ்கிருதத்தை தெரியாததுமே இல்லைன்ற மாதிரி கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அதான் ஒரு இந்தியான்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க இன்னும் ஒன்று என்ன பண்ணுறாங்கன்னா பணக்கார வசதி உள்ள ஆட்கள் படிக்கிறதுக்கும் வேல்தட்டு மக்கள் படிப்பதற்கும் சாதாரண ஆளுங்களை கல்வியிலேருந்து ஒதுக்குறதுக்கான வேலையே இதில் இருக்கு என்ன அப்படி ஒரு வேலை திட்டம் இருக்கு நீ நல்லா பாருங்க கல்வி கற்பும் பொழுது பாடம் சொல்லி கொடுக்குறாங்கன்னா அது வந்து படிப்படியாக தான் வந்து அவங்களுக்கு பாரத்தை ஏற்றணும் சரி ஒரு எட்டாம் கிளாஸ் போகும்பொழுது ஒரு ஸ்டேட் லெவலில் ஒரு ஹெவியான ஒரு பேர் வைக்கலாம் அப்புறம் எஸ்எல்சி அதுவும் டென்த்து ப்ளஸ் டூ அப்புறம் கல்லூரின்னு வருது அது வரைக்கும் இடையில வந்து ஆசிரியர் சொல்லி கொடுக்குற பாடத்தை படித்தாவே போதும் ஒரு எக்ஸாம்ன்றது என்னன்னா ஒரு கமிட்மெண்ட் அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் பொதுத்தேர்வு தான் நீங்கள் குறிப்பிட்டு சொல்கிறீங்க ஆமாம் இதெல்லாம் என்ன ஆகும்னாக்கா ஒரு தேசிய லெவலில் பாடத்திட்டது ஒரு தேர்வாக கொண்டு வரும் அந்த அளவுக்கு தேர்வு இல்லைன்னு அவங்களே விளக்குறாங்க இப்போ உதாரணத்துக்கு இந்த மூன்று ஐந்து எட்டுக்கான பொதுத்தேர்வு அப்படிங்கிறது நிறைய பேர் பயமுறுத்துறாங்க அச்சமூட்டுறாங்க அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது பள்ளிகள் அளவிலான பள்ளிகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஒரு சின்ன ஒரு எக்ஸாம் தான் அது வந்து சொல்றேன் அது இல்ல அது அது வந்து அந்த எக்ஸாம் வச்சு என்ன ஆகும்டா அது ஒரு நேஷனல் லெவல்ல இப்ப ஆண்டுதோறும் தமிழ்நாட்டுல இருக்கிற பாடத்திட்டத்துல ஆண்டுதோறும் நடந்துகிட்டு தான் இருக்கு மூணு நடந்துகிட்டு இருக்கு அதுல நீங்க அந்த மூணு மூணு அஞ்சு இந்த மாதிரி எட்டு இந்த மாதிரி எல்லாம் பல தேர்வுகள் வைக்கும் போது என்ன ஆகுனாக்கா அந்த படிச்சு மேல போறாங்க தெரியுங்களா அடிமட்ட மக்கள் இந்த அடிமட்டத்தில இருந்து கிராமத்துல இருந்து வரவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தேர்வுக்கு பயந்துகிட்டு ஃபில்டர் ஆயிடும் அதாவது இடைநிற்றல் அதிகமாக்கும் சொல்றீங்க வரவே மாட்டாங்க பள்ளிக்குன்னு சொல்றீங்க நிச்சயமா வந்து என்ன ஒண்ணும் பொருளாதாரத்துல அவங்க குறைவா இருப்பா ஓகே தேர்தலுக்கு பணம் கட்ட முடியாது அது கட்ட முடியாது ரெண்டாவது இந்த மாதிரி தேர்தலாம் நிறைய தேர்வு எல்லாம் வந்துச்சுன்னா இப்ப நீட்டுக்கு நிறைய படிக்கிறாங்க தெரியுமா டியூஷன் டியூஷன் சொல்லிட்டு காசு செலவழிக்கிறாங்களே அப்ப என்ன வந்து தெரியுமா இந்த மூன்று அஞ்சு எட்டுல இந்த தேர்வுக்காகவே அவங்க நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கும் இப்போ தமிழ்நாடு வந்து இந்தியாவிலேயே வந்து ஒரு முத இடத்துல இருக்குது கல்வியில் ஏன் தெரியுமா இருக்கு இங்கே தமிழ்நாட்டில் அரசாங்கத்தில் அரசு பள்ளிக்குள்ள படிக்க வரவனுக்கு ஒரு பைசா செலவு கிடையாது அவனுக்கு வந்து இது கொடுத்துட்றோம் சீருடை கொடுத்துட்றோம் சாப்பாடு சீருடை கொடுக்குறோம் உணவு கொடுக்குறோம் புத்தகம் கொடுக்குறோம் மடிக்கணி கொடுத்துட்றோம் மெடிக்கல் இது கொடுத்துட்றோம் இவ்வளவும் கொடுக்கறதுனால அவன் பெரிய மேல் படிப்புக்கு போகும்போது ஹாஸ்டல் அது இது எல்லாம் கொடுத்துட்றோம் இதனால கிடைக்கிறதுனால அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா தடையில்லாமல் படிச்சுட்டு வராங்க இப்போ இந்தியாவிலேயே வந்து அதிகமாக வந்து கற்றவர்களுடைய எண்ணிக்கை ஹையர் ஸ்டடிஸ் தமிழகம் 49% ஜிஆரில் இருக்காங்க ஏன்னா இதெல்லாம் வராதுனால ஓகே ஆனால் இதில் நீங்கள் குறிப்பிட்டு சொல்கிற இந்த கேள்வி நான் கேட்குறேன் அதே புதிய கல்விக் கொள்கையில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எக்ஸாம்ஸ் அதாவது அந்த போய் சேரணும்னு சொன்னால் கூட கல்லூரி சேரணும் கூட ஒரு தேசிய அளவிலான பொதுத் தேர்வு வைப்போம்னு சொல்கிறாங்க இதுவும் வந்து நீட்டு மாறியே மக்களை மாணவர்களை வடிகட்டும் இதர பிற்படுத்தப்பட்ட மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்கள் உள்ளே போக முடியாது அப்படிங்கிறாங்க இந்த கருத்தை நீங்க வழிமொழிகிறீங்களா எப்படி பாக்குறீங்க நிச்சயமா நான் தான் ஒன்று சொல்லிட்டேன் அவங்க வந்து அந்த வட மாநிலங்களுக்கு தகுந்த மாதிரி வேண்டிய கல்வியை பண்ணிக்கலாம் இந்த மாநில உரிமையினு இது விட்டுணும் இது வந்து இந்தியான்றது ஒண்ணும் அல்ல பல தேசிய இனங்களும் கூட்டமைப்பு தேசிய பணிகளும் கூட்டமைப்பு நாம வந்து பல பேர் ஒன்னா சேர்ந்து சாப்பிட போகும்பொழுது நீங்கள் விருப்பப்பட்டது நீங்கள் சாப்பிடலாம் ஒரே குடும்பத்தில் சாப்பிடும்பொழுதே ஒருத்தருக்கு இட்லி பிடிக்கும் ஒருத்தருக்கு தோசை பிடிக்கும் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு சப்பாத்தி பிடிக்கும் பூரி பிடிக்கும் ஒருத்தர் எனக்கு சாப்பாடே வேணாம் நான் பழம் சாப்பிட்டு தூங்குறேன் இங்கே எதாவது வறுப்பு தெரியும்னா தந்தினே போயிடுவாங்க எல்லாம் ஒருத்தர் ஏசி போட்டு தூங்குறாரு ஒருத்தர் இல்லைங்க ஃபேன் இருந்தால் போதுன்றார் அந்த மாதிரி இது கல்வி என்பது காலகாலமாக அந்தந்த பகுதியிலிருந்து வர்றது மாநில பட்டியலில் இருக்க வேண்டியது மத்திய அரசாங்கம் வந்து இந்த அனைத்து மாநிலங்களையும் ஒருங்கிணைக்கிற பாதுகாப்பு கொடுக்குற மிலிட்டரி கையில் வச்சுக்கலாம் சரிங்க ஆனால் மத்திய அமைச்சர் ரமேஷ் பொக்ரியாலே ட்விட்டரில் ஒரு பதிவு போடுறாரு தமிழில் போடுறாரு எந்த மொழிகளையும் ஒருபோதும் நாங்கள் திணிக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு ஒரு ஆதரவை ஒரு நிலைப்பாட்டை உங்களுக்கு சொல்கிறார் அப்பயும் உங்களுக்கு நம்பிக்கை வரலையா பாஜக அரசு மீது கடந்த கால அனுபவம்னு ஒன்று இருக்கு கடந்த காலங்களில் வந்து இப்படி தான் சுதந்திரம் வாங்கும் பொழுது இல்லை பிரிட்டிஷ்காரர்கிட்டருந்து வாங்கும் பொழுது எல்லாருமே பாடுபட்டுருக்கும் இல்லையா நிச்சயமா அங்கே காந்தியும் பாடுபட்டிருக்காரு நம்ம ஊரில் வாவசியும் பாடுபட்டிருக்காரு காந்தியை விட வந்து வாவசி அதிகமாக ஜெயிலில் இருந்தது உலகத்திலே அதிகமான சிறை தண்டனை என்றது வாவசி தான் 40 ஆண்டுகள் அவருக்கு சிறை தண்டனை
அதெல்லாம் அப்புறம் கொஞ்சம் குறைச்சி வெளியில் வந்தார். சிறையில் வந்து செக்கு எழுத்தவர் அவர் தான். சுதந்திரத்துக்காக செக்குன்றது ஒன்று இருக்கு, மாடு எழுக்கிறது, செக்கு எழுத்த சம்மல். அது வந்து மாடு ரெண்டுமே எழுக்க முடியாது, அது ஒரு ஆள் எழுக்கணும், தேனும் எழுக்கணும். அப்படிலாம் சித்திரவதை பண்ணாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாவசிக்கு வடநாட்டில் போய் ரெண்டு சிலை பார்க்க முடியுமா? அங்கே இல்லை. பாராளுமன்றத்தில் ஒரு சிலை பார்க்க முடியுமா? வாவசி எழுக்கிற செத்த சிக்கை வந்து காந்தி எழுத்துந்தார்னா நாலு நாள் வாழ்ந்துட முடியாது. இன்னைக்கு பணக்காரங்க, காந்தியோட பணக்காரங்க. நம்ம நம்ப முடியல, உங்களால மத்திய சொல்றதை நம்ப முடியல. எப்பயுமே அந்த திணிப்பு வந்து இருந்துட்டு இருக்காரு. தமிழக அரசு ஸ்டேட்மெண்ட் எப்படிங்க பாக்குறீங்க? இன்னைக்கு தமிழ்நாடு அரசினுடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருமொழி கொள்கை தான் தமிழ்நாடு அரசினுடைய கொள்கை, திட்டவட்டமா இருக்கிறோம் அப்படிங்கிறார். அவருடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இந்த மொழி கொள்கையில ரெண்டு விஷயம், மொழி திணிப்பு மட்டும் இருந்தா கூட பரவாயில்ல. இதுல கிட்டத்தட்ட வந்து வர்ணாசிரம கொள்கைன்னு சொல்லுவாங்க. என்னன்னாக்கா, மேல் ஜாதி படிக்கணும், கீழ் ஜாதியில ஃபில்டர் பண்ணி அவன் தொழிலை செய்ய சொல்லி அனுப்பிச்சிடலாம்னு ஒரு எண்ணம் இருக்கு. அதை மாடர்னைஸ் பண்ணி உள்ள கொண்டு வராங்க. அதை அப்படி இந்த ரெண்டும் வந்து செயல்படுத்தினா என்ன தெரியும், மும்மொழி கொள்கையை ஏடிஎம்கே கண்டிப்பா டெபாசிட்டே காலி ஆகிடும்ல தேர்தலில். இந்த புதிய கல்விக் கொள்கையில ஆறாம் வகுப்பிலிருந்து தொழில் கல்வி ஒகேஷனல் சப்ஜெக்ட் அறிமுகப்படுத்துறோம்னு சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிடித்த விஷயங்கள், ஸ்கில் டெவலப்மெண்டா, திறனை அறிந்து கொண்டு அதை மேம்படுத்துதுன்னு சொல்றாங்க. இதே நீங்க தொழில் கல்வியா குலக்கல்வியா எப்படி பாக்குறீங்க? அதான் நான் சொல்லுவேன், குலக்கல்வியை வந்து நீ வீட்லயே அவன் வாய்ப்பு இருக்குது கத்துக்கிறது. நான் சினிமா டைரக்டர், என் பையன் என் சினிமா சம்மந்தப்பட்ட நுணுக்கங்களை என் கூட இருக்கிறான் இல்லையா, அதுலயே கத்துக்குவான். வேணும்னா அவன் போய் என்ன கொடுமை காமிச்சிடலாம். அவன் எங்க வீட்டுல கத்துக்க முடியாத, எங்கிட்ட கத்துக்க முடியாததான் அங்க போய் கத்துக்கணும். எங்க பள்ளிக்கூடத்துல, பள்ளிக்கூடத்துல. இப்ப சாதாரண மக்கள்லாம் என்ன பண்றான்னா, அவன் விவசாயி, அவன் வீட்டில் வந்து காலையில் அப்பா விவசாயம் பண்ணுறதை பார்க்குறான், லீவில் போய் அப்பாவோட வயலுக்கு போகிறான். இதெல்லாம் அவன் அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு தெரியும். அங்கே போய் மாட்டை கழுவுறது போகிறதுல மறுபடியும் பள்ளிக்கூடத்துக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோ, மெயினாக போயிடுவான். அதே ஒரு கொளுத்துக்கார பையனாக்கா, கொளுத்து வேலையில அவங்க அப்பாவுக்கு ஒரு ஒரு இப்போ உதாரணத்துக்கு வெக்கேஷன் லீவ் 1.5 மாதம் அவங்க அப்பாவோட கொளுத்து வேலைக்கெல்லாம் போவான். நடந்துகிட்டு இருக்கு அவனுக்கு பாலங்காலமாக தெரியும். அவனுக்கு கொளுத்து வேலைன்னா என்ன, கொளுர்னா என்னன்னா, செங்கல்னா என்ன, சிமெண்ட்னா அவனுக்கு தெரியும். இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. இங்கேயும் போய் பள்ளிக்கூடத்துலேயும் இதையே சொல்லி கொடுத்தா அவன் எதுக்கு பீஸ் கட்டிவிட்டு நாள் அவைஸ் பண்ணணும்? அதுக்கு ஆரம்பத்துலேருந்தே அவங்க அப்பா கூட போயிட்டு இருப்பான். அவன் விருப்பப்பட்டவங்க இப்பயும் குலக்கல்வி பண்ணுறான். அது யார் படிப்பாங்கனாக்கா, ஒரு இதாருக்கும் ஆடிட்டர் ஆகணும்னு நினைக்கிறோம், ஓகே டாக்டர் ஆகிறவன், அவங்க அப்பா டாக்டர் பையன் டாக்டர் ஆவான், வக்கீல் பையன் வக்கீல் ஆவான். ஆனால் மலை அல்றவன் பையன் என் மலர்ந்து அல்றமா, அவன் வேணாம் ஐயா, என் பையன் வேறு தொழிலுக்கு போகணும்னா அதுக்காக தானே பள்ளிக்கூடத்துக்கே வரான். தான் குல, அதான் இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, இப்போ அந்த மலமல்லக்கூடிய ஒரு பெற்றோருடைய மகன் மலமல்ல கூடாதுங்கிற ஒரு நல நோக்கத்தை நீங்க முன்வைக்கிறீங்க. அவனே வந்து பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது இன்னொரு விஷயத்த பாக்குறான், நம்ம வந்து டியூப்லைட்ல வந்து ஒரு வித்தியாசமா உருவாக்கணும், எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான ஒரு வேலையை கத்துக்கணும், அதுல தன்னோட சிக்னல் டெவலப் பண்ணணும்னு நினைக்கலாம். அவனுக்கு அது ஒரு வாய்ப்பு தானே? அதுக்குதான் ஏற்கனவே டிப்ளமெல்லாம் வச்சிருக்கிறோம். பிளஸ் டூ முடிச்சுட்டு டிப்ளமோ போய் படிக்க போறோம். பள்ளிக்கூடம் படிக்கும் போது தொழில் கல்வி வேணாங்கிறீங்க? ஆமா, இது பொது கல்வி. இந்த பொது கல்வி வீட்டுல கத்துக் கொடுக்க முடியாது. நான் வந்து எங்க வீட்டுல தினம் அரிசி சாதம் போடுறாங்க, சாம்பார் இங்கே இருக்குது, ரசம் இங்கே இருக்குது. நான் கஷ்டப்பட்டு ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அழைச்சிட்டு போய் பெரிய ஹோட்டலில் ஒரு விருந்து வச்சு அங்கேயும் தயிர் சாதத்தையும் இதையும் கொண்டு வந்து வச்சுட்டு வச்சுக்கிது, எங்கள் வீட்லேயே இருக்குது போடான்ட்டு போயிடுவான். அங்கே இது இங்கே என்ன கிடைக்கலையே அதுதான் அங்கே கொண்டு போய் வைக்கணும். புரியுதுங்களா? கல்வின்றது பொதுக்கல்வி. அவன் எங்கள் வீட்டில் கற்றுக்க முடியாத தொழில் தான் குடும்ப ரீதியாக கற்றுக்க முடியாது தான் கற்றுக் கொடுக்கணும். அதில் குறிப்பிட்டிருந்த மிக முக்கியமான விஷயத்தை நான் உங்கள்கிட்ட இறுதியாக கேட்டுடுறேன். என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கல்லூரிக்குள்ளே இப்போ வந்து மாணவர்கள் போகிறாங்க அப்படின்னா, முதலாம் ஆண்டில் அந்த மாணவர் இடைநிற்கணும்னு நினைக்கிறாருன்னா, ஓகே நீங்கள் வெளியில் போயிடுங்க, உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 2ஆம் ஆண்டு அவர் பண்ணிக்கிட்டே இருக்காரு, ஏதோ ஒரு அசம்பாவிதம் காரணமாக அவர் இடைநிற்றல் செய்கிறாருன்னா ஒரு சர்டிஃபிகேட் தரேன். ஒரு 3ஆம் ஆண்டு முடிச்சுட்டா முழுமையான சர்டிஃபிகேட் தரேன். இது வந்து புதிய ஒரு முறையில் சொல்லியிருக்கிறாங்க. இது நல்ல விஷயம் தானே, வரவேற்கக்கூடிய விஷயம். என்னன்னாக்கா, தப்பாயிடும்னா அவனை வந்து டிஸ்கன்யூ பண்ணிடுவான். அவனை நீ, அதாவது என்னென்ன, நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க, ஒரு கம்பெனிக்கு, ஒரு கம்பெனிக்கு போகும்போது இப்போ நம்ம ஒரு 55 வயசு வரைக்கும் வேலை செய்யுது, 60 வயசு வரைக்கும் வேலை செய்யுது, ரிட்டையர்ட் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு 60 வயசு தான் உனக்கு ரிட்டைர் பண்ணிட்டேன்னா நீ தெம்ப வேலை செய்வேன். 60 வயசு வரைக்கும் நமக்கு கவலை இல்லை, கல்யாணம் பண்ணிக்கலாம், குழந்தை பார்த்துக்கலாம், வீடு கட்டலாம் அப்படின்னு நம்பி லோன் வாங்குவேன், எல்லாம் பண்ணுவேன். என்னைக்கு ஒன்றாலும் வாங்கிட்டு நீ பணம் கொஞ்சம் வாங்கிட்டு நீங்கள் வேற ஒரு வேலைக்கு போயிடலாம். எப்போனாலும் நீங்கள் வந்து என்ன பண்ண, இது என்ன சொல்றது இல்லைங்க, இது ஒரு வாய்ப்பு தானே. இப்போ உதாரணத்துக்கு, இப்போ என் தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் வந்து பிஏ வந்து ஃபர்ஸ்ட் இயர் தான் முடிச்சார், அதன் பிறகு படிக்கல, வேற வேலைக்கு போயிட்டார். இப்போ வரைக்கும் ஒரு பிஏல ஃபர்ஸ்ட் இயர் படிச்சாருங்கிறத சொல்லவே முடியல. அப்போ இந்த ஒரு வாய்ப்பு என்ன கொடுக்குதுன்னா, ஒரு சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா ஓகே பார், ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிருக்காரு போல ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பு ஏன் தட்டி பறிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அதுதான் திரும்ப அதை வந்து அந்த ஒரு ஃபெயில் ஆகிட்டாவோ திரும்ப எழுதுறதுக்கோ வந்து தான் தபால் படிப்பு கரஸ்பா கரஸ் எல்லாம் இருக்கு. இது தேவையில்லாத ஒன்று நினைக்கிறீங்க? இல்லை, நான் பியூ படித்தேன்,
மேல்கொண்டு படிக்க முடியல, நான் வேலை வந்துருச்சு வந்துட்டேன். நான் கரசில் படித்து எம்ஏ பிஏ எல்லாமே கரசில் படிக்க வாய்ப்பு இருக்கேன். மேற்கொண்டு படிக்கிறது உங்களால முடியுதுங்கய்யா. அப்போ உங்களை விட இன்னுமே வந்து அதை அதை பற்றி அறியாத நபர்கள் தெரியாத நபர்கள் என்னன்னா அவனுக்கு நான் சொல்றேன், நீங்க வந்து பரிசு கொடுக்குறாங்களே ரன்னிங் மரத்தடி குதிரை பந்தயம் எல்லாம், அது சும்மா ஒரு 10 அடி ஓடின குதிரைக்கு ஒரு சர்டிஃபிகேட்டு, ஒரு 40 அடி ஓடினதுக்கெல்லாம் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க. ஓடு ஜெயிச்சாதான் சர்டிஃபிகேட், தான் ஜெயிச்சு 1 2 சரி கொடுப்பாங்க. இதெல்லாம் என்னன்னா இதை வச்சுட்டு மிஸ்யூஸ் பண்ணுவான். நானும் பிஏன்னுவான், இவன் 1 வருஷம் தான் படிச்சிருப்பான், 4 வருஷத்துக்கு எனக்கு போட்டுக்குவான் வெளியில சின்னதாக போடுவான், 1 வருஷம் இருந்தது சின்னதாக ப்ராக்கெட் பண்ணிட்டு பிஏ அப்படின்னு போட்டுக்குவான். இல்லை சீட்டு இங்கே இடம் கொடுக்கும், இல்லை தவறான ஒரு வழி வழிக்கு தான் கொண்டு போகணும் நினைக்கிறேன். என்னன்னா நிறைய பேர் இந்த பசங்கள்லாம் சரியாக படிக்காது, இந்த கிராமத்துலேருந்து வர பசங்க ஏழை விட்டு பசங்கள்லாம் கொஞ்சம் பிக்கப் ஆகிறது இல்லாட்டம். அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5வது வரைக்கும் திணறுவான், 8வது வரைக்கும் திணறுவான், எஸ்எல்சிக்கு அப்படியே நல்லா படிப்பான், அப்புறம் டிகிரிலாம் போயிட்டோன்னா சயின்டிஸ்ட் ஆகிடுவான். அவனுக்கு லேட்டாக தான் டேக்அப் ஆகும். இவன் அதுக்கு முன்னாடியே டிஸ்டர்ப் பண்ணி விட்டு கழிச்சிருக்கு. இப்போ நீங்கள் டிஸ்கர் பண்ணீங்கன்னா அவன் டக்கு வெளியில் போயிடுவான், அப்படி வெளியில் போயிடுவான்றது ஒரு இறுதியாக இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்க. இறுதியாக நீங்கள் மத்திய அரசுக்கு கூடிய கோரிக்கை என்ன உங்கள் சார்பாக? இந்த மொழி கொள்கையை வந்து மாநில பட்டியலில் சேர்த்தணும், மத்தியிலே இருக்கக்கூடாது. கல்வியே கல்வியே ஓகே, கல்வியே மத்திய பட்டியலில் கூடாது. ஒரு மத்திய அரசாங்கம் என்ன பண்ணணுனாக்கா பாதுகாப்பு அத்தியாவசியமான சில விஷயங்களை மட்டும் அவங்க கையில் வச்சுக்கலாம். இது வெளி விவகாரத்துறை வைக்கிறாங்களே, பேரிடர் மேலாண்மை போன்ற விஷயங்கள்லாம், ஃபாரின் தொடர்பு, இது மட்டும் வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் மாநிலம் தான் கொடுக்கணும். ஒரு மாநிலத்துக்கு தான் வந்து அதிக பொறுப்பு. ரெண்டாவது முன்ன மறந்துடக்கூடாது, இந்தியா என்பது வந்து ஒரு கூட்டாட்சி. அந்த கூட்டாட்சியை வழியே போய் ஒன்றாகணுங்கன்னா அது என்ன ஆகுனா அது வந்து கிட்டத்தட்ட அந்த ஒற்றுமையை சீர்குலைச்சு பிளவுக்கு வழிவகுக்கும் சொல்கிறீங்களா? நிச்சயமாக. குறிப்பாக வந்து இந்த மும்மொழி கொள்கையினால் வந்து அது வந்து இந்தியா ஒற்றுமை குறிப்பாக பாதிக்கும். அது தமிழ்நாட்டிலேருந்து அந்த பிரச்சனை கிளம்பிடும். ஏற்கனவே மொழி போர் நடந்த இடம், உலகத்திலேயே வந்து மொழிக்காக 1000 பேர் உயிர் விட்டது தமிழகம்தான். அது மட்டும் இவங்களுக்கு இன்னொன்று தெரியல, அது தமிழ்நாட்டில் வந்து இந்த மொழி பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னால் அது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஏன்னா தமிழ்நாட்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னா இந்தியாவினுடைய 56 தேசங்கள் ஒன்றா சேர்ந்தா தான் அந்த காலத்தில் ஆண்டிருக்காங்க. 56 தேசங்கள் சக்கரவர்த்தியா, இப்போ ராமர் வந்து நம்ம பெரிய தெய்வமாக நினைக்கிறோம், ராமரே வந்து சக்கரவர்த்தியா இருந்தது அப்போ 56 தேசத்துக்கு தலைவர். அந்த 56 தேசத்தில் தமிழ்நாடு மட்டும்தான் இந்த 56க்கும் மூத்தது. இதிலிருந்து தான் ஒன்று ஒன்றா கிளைச்சி வந்தது போனாங்க. இது வந்து பேஸ், தமிழ்நாடுன்ற பேஸ்லேருந்து வந்த கிளைகள் தான் மீதி இருக்கிற 55 மாநிலம். நிச்சயமா. அப்போ இது பேஸ். அப்போ பேஸ்னா என்ன அர்த்தம்? வேறு. இப்போ தமிழ்நாடு ஒரு மாநிலம் அல்ல, மற்றதெல்லாம் மாநிலம். நான் சொல்றது மற்றதெல்லாம் மாநிலம், இது மாநிலம் அல்ல. இது ஒரு ஒரு என்ன சொல்றதுனாக்கா இது ஒரு இந்தியாவுடைய வேர், முக்கியமான அடித்தளம் தான் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இங்க இருக்கிற கலாச்சாரம் பண்பாடு இதை நீ பாதுகாத்து இதை பார்த்துட்டு நீ அந்த ஊர்ல செயல்படுத்த முடியும், நீ அங்க கொண்டு வந்து இங்க திணிக்க கூடாது. இப்போ வந்து ஒரு மரத்துக்கு தண்ணி எங்க ஊத்துவோம்? வேர்ல ஊத்துவோம், அது கிளைகளுக்கெல்லாம் போய் சேரும். இவன் சொன்னா மேல இருக்கிற கிளைக்கு தெளிச்சுட்டா வேருக்கு வந்துருமா? வராது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டை ஒரு மாநிலமா நினைக்கிறதே வந்து இந்தியாவினுடைய அரசாங்கங்களுடைய பிழை. தமிழ்நாடு இந்தியாவுடைய மாநிலம் அல்ல, இந்தியாவுடைய தாய். மீதியெல்லாம் மீதி மாநிலம்லாம் இந்தியாவினுடைய பிள்ளைகள். பிள்ளைங்கெல்லாம் போய் எங்கள் அப்பா அம்மா இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் என்னை வந்து இப்படி கூப்பிடணும்னு நினச்சா அந்த தாய் வந்து என்ன பண்ணுவா? ஒன்று செத்துருவா, இல்லைன்னா பிள்ளைங்களே என்னை வேணா போயிடுவா. இது ரெண்டும் நடக்கும். இந்தியாவிலேயே வந்து கல்விக்கு முத முத வந்து ஒரு பெரிய கூட்டம் போட்டு மாநாடு நடத்துறது வந்து இந்தியாவில் தமிழ்நாடு தான். முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம், கடைச்சங்கம். இப்போ நடத்தும் போதெல்லாம் வெளிநாட்டு வந்து மற்ற வடநாட்டுகளில் இப்படி ஒரு சங்கமே இல்லை. அதாவது வந்து தமிழ்நாட்டுடைய பெக்குலரான ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். இந்தியாவில் கல்வி நாகரிகம் வளர்கிறதுக்கு எல்லா காலத்துக்கும் முன்னாடி தமிழ்நாட்டில் தான் அது இருந்திருக்கு. அதனால தான் முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். அதில் வெறும் தமிழ் மட்டும் சங்கம் சொல்லி கொடுக்கல, சித்த மருத்துவம், வானிலை, மற்றெல்லாம் இது ஜோதிடம், அப்புறம் வந்து இது இருக்கு இல்லையா கரவித்தை, எல்லாத்தையுமே கரவித்தை தான். கராத்தேன்னு உலகம் பூரா போய் சேர்ந்தது. நம்ம சித்த வைத்தியத்திலிருந்து தான் ஆயுர்வேதியம் வந்தது, ஆயுர்வேதத்திலிருந்து பல இதெல்லாம் வந்தது. சைவ சித்தாந்தம் இங்கே தான் வந்தது, ஆன்மீகம். இதிலிருந்து தான் புத்தம், ஜெயினம், இல்லை இதனுடைய சாரந்தான் வந்து இது கிறிஸ்துவம், இஸ்லாம் எல்லாமே. அப்போது மதங்களுக்கு தாய் இந்த இடம், கல்விக்கு இந்த இடம், அப்போ எல்லாத்துக்கும் மொழி வந்து இப்போ நம்மகிட்ட இருக்கிற தொல்காப்பியன்னு ஒரு நூல் இருக்கு இல்லையா, அந்த இலக்கண நூலை எழுதப்பட்டது 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்பெல்லாம் எந்த இந்த மாதிரி ஒரு தரமான ஒரு இலக்கிய மொழிகளுமே இல்லை, எந்த மொழியுமே இல்லை. அப்போ நீ என்ன பண்ணுறனாக்கா இந்த தாயின்றதை புரிஞ்சிக்கிறதுல இருக்கிற குறை தான் வந்து இப்போ வட இந்தியாவில் இருக்கிற எந்த ஆட்சி வந்தாலும் அதை செய்கிறாங்க. ஓகே. ஆக தமிழ்நாட்டை பின்பற்ற வேண்டியது மற்ற மாநிலங்கள் வேலை.
நீ தமிழ்நாட்டுக்கு பாடம் சொல்லி கொடுத்தனா அம்மா வந்து ஒன்று விட்டு ஒன்று போயிடுவா, இல்லைன்னா அம்மா செத்துருவா. இது ரெண்டில் ஏதோ ஒன்று நடக்கும். தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம் பண்பாட்டில் தான் பார்க்கணும். ஏன் இந்தியா பூரா ஈஸியாக ஒரு 10 வருஷத்தில் பிஜேபி ஆட்சி பிடிச்சிட்டாங்க, தமிழ்நாட்டில் முடியல. அப்போ இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலமும் தமிழ்நாடும் ஒன்று தான். 55 மாநிலத்தில் நீ இடம் பிடிக்கிற, ஆனால் ஒரு மாநிலத்தில் முடியலன்னு என்ன அர்த்தம்? இந்த 55 வந்து பசங்க பிடிச்சிட்டீங்க, இது தாய் முடியல உன்னால. அது வித்தியாசம் தெரிஞ்சிக்க வேணாமா? அப்பயே நான் புரிய வேணாமா? ஆக்கிரமிக்க மக்களுக்கு எந்த மாதிரி போராட்ட வழி பண்ணலான்னு ஒரு திங்க் பண்ணும்போது, டால்ஸ்டாயின்ற அவருடைய ஃப்ரெண்டு ரஷ்ய கவிஞர், அவர் வந்து நம்ம திருக்குறளை வந்து ஆங்கில மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காரு. அதை பார்த்த உடனே படிச்சிருக்காரு, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான் நன்மையும் செய்து விடல். இதை படிச்ச உடனே இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு இந்த முறையில தான் அகிம்சை எடுத்து போராடி ஜெயிச்சு அவர் பேர் வாங்கிட்டார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட தொடர்பு கொண்டார், நீங்க அனுப்பிச்சு நூல் படித்தேன், அது எனக்கு இந்த போராட்டத்துக்கு வெற்றியை தேடி தந்தது. இங்க ஒரு பெண்மணி இருக்கா, தமிழ்நாட்டு பெண்மணி வள்ளி அம்மையன், அவ இந்த போராட்டத்தை சின்ன வயசுல எனக்கு ரொம்ப லீட் பண்ணான். ஐயோ, இந்த யார் பொண்ணு லீட் பண்ணான்னு சொன்னீங்க, அந்த ஊருக்காரன்தான் அந்த திருக்குறள் நான் அனுப்பிச்சு நான் அதையே எழுதினானுங்க. ஓ, திருக்குறள் வந்து இந்தியாவில் தான் எழுதப்பட்டது, இந்தியா மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் எழுதப்பட்டது. அப்போ தான் அவர் தெரிஞ்சுக்கிட்டார், நம்முடைய ஆப்பிரிக்கா போராட்டத்துக்கு வெற்றிக்கு ரெண்டு பேர் உதவி, தேரியா பார்த்தா திருக்குறள், போராட்டம் வள்ளியம்மை. வள்ளியம்மை அப்ப என்னடாது, வள்ளியம்மைன்ற ஒரு தமிழ்நாட்டிலிருந்து வந்த ஒரு பெண் வந்து போராட்டத்தில் வித்தியாசமான ஒரு போராட்டம். அவர் சிறையிலேருந்து வாழ்ந்துறாங்க, உயிரே போனாலும் வரமாட்டேன்றா. அந்த வைராக்கியமான அந்த உணவு எங்கே இருக்குது? தமிழ்நாட்டில் இருக்குது. திருக்குறளுக்கு தரமான ஒரு கருத்து இருக்குது. உடனே அவர் இந்தியாவுக்கு வந்தவொடனே நேராக தமிழ்நாட்டுக்கு தான் வந்தார். வந்தார், வந்து இந்த மண்ணை தொட்டு கும்பிடுறாரு. இது வந்து வெறும் மாநிலம் அல்ல, இந்தியாவினுடைய இல்லை உலகத்துக்கே தாய் இது அப்படின்னா, இங்கே வந்து தான் தேசம் மாத்துறாரு, அதெல்லாம் மாத்துறாரு. அதனால் இது என்ன சொல்ல வரோம்னா, காந்தியே சொன்னார், நான் ஒரு வேலை என்னிடம் வந்து இந்தியாவுக்கு ஆட்சி மொழியாக எதை கொண்டு வரலாம் நீங்கள் விரும்புனீங்கன்னா சொன்னீங்கன்னா நான் தமிழைத்தான் சொல்லுவேன் அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு. அதே போல் அம்பேத்கரும் சொல்லியிருக்கிறார், நான் எவ்வளோ மொழியெல்லாம் படிச்சிருக்கிறேன், தமிழ் ஓரளவுக்கு தெரியும், பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்சி மொழியாக வரக்கூடிய ஒரு தகுதி, தொன்மை, அதில் இருக்கக்கூடிய ஒரு பண்பு, நீதியங்கள் எல்லாமே வந்து தமிழுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது இவங்களாக வந்து கடைசியில் மெஜாரிட்டின்ற பேரில் அங்கே போயிட்டாங்க. நிச்சயமாங்க, ரொம்ப விலாவரியாக தமிழ் மொழி பற்றியும் சரி, தமிழக மாநிலம் பற்றியும் சரி, பல விதமான விஷயங்களை எங்களோட பகிர்ந்துருக்கிறீங்க. இந்த புதிய கல்விக் கொள்கை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்துருக்கிறீங்க. எங்களோட வந்து உங்களுடைய இக்கட்டான நேரத்தில் கூட உங்களுடைய வருகையினையும் கருத்தினையும் பேசுவதற்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு நேர்காணல் பகுதியில் மற்றொரு ஆளுமையை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.